கதைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு ராஜா ஒருத்தர் காட்டுக்குள்ள வேட்டையாட போறார். இப்படி வேட்டையாட போகும்போது திடீர்னு இந்த காட்டுவாசிகள் டிப்புன வாழை பிடிச்சுட்டான். பிடிச்ச உடனே அவரை கொண்டு போய் எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்க இவரை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொடுக்குறாங்க. காட்டுவாசியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் வந்து இவரை இப்படி பார்க்குற அவர் கண்ணை பார்க்குற கண்ணை பார்த்தோன்னா ஆஹா நீங்கள் இந்த தேசத்துக்கு உண்டான ராஜா இல்லையா? ஆமாம், டடாடா தப்பு பண்ணிட்டோமே, அவருக்கு முதல்ல நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு உண்டான மன்னிப்பு எல்லாரும் கேட்டு அவருக்கெல்லாம் மரியாதை கொடுக்காரு. எப்படி நீங்கள் பார்த்து தெரிஞ்சீங்க? என் கண்ணை பார்த்து உங்கள் கண்ணில் தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க. என்னங்க இது கண்ணில் தெரிஞ்சதுன்னு சொல்கிறேன், எப்படி இது அப்படின்னு கேட்குறான். இல்லை உங்கள் கண்ணில் தான் தெரிஞ்சது, நான் சொல்லாட்டி யாரோ சொல்லியிருப்பா, இவர் ஏதோ பொய் சொல்கிறார் அப்படின்னு விட்டுட்டாரான். அடுத்தது பார்த்துட்டுனா இவருக்கு பிடித்தமான உணவுகளை கொண்டு வந்து அவள் வச்சாலாம். எப்படி எனக்கு பிடித்தமான உணவுகள்? இல்லை உங்களை பார்த்த உடனே உங்கள் மனசு எங்களுக்கு புரிஞ்சுது, திருப்பி இவருக்கு பிடிக்கல, யாரோ இவருக்கு ஏதோ செய்தியை சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கா, சரி அந்த பிடித்தமான உணவுகள் எடுத்து சாப்பிட்டாரான். சரி நான் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, உங்களை மாதிரியே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரகசியங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் இந்த பழங்காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சுருக்கிறத பற்றி எனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னோன்னே, எங்களை விட இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மைல் போனீங்கன்னா அங்கே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க இன்னும் பழமை வாய்ந்தவர்கள், அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும்னு. அப்படியா, சரி அப்போ நம்ம போகும்போது அவங்களும் உங்களை மாதிரி பிடிச்சவங்களை வெட்டிட்டோன்னா? இல்லை, நீங்கள் போங்க, அவங்க உங்களை வரவேற்பாங்க. என்னடா இது, இவங்ககிட்ட எந்த ஒரு விதமான கம்யூனிகேஷனும் கிடையாது, சரி எப்படி தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறேன். நேராக அங்கே போனோன்னா ராஜாவுக்கு ஒரு ராஜ மரியாதை கொடுத்து வரவேற்கிறாங்களாமா. இதே மாதிரி உணவு அங்கேயும் சமைச்சு வச்சுருக்கா, அவங்க ரொம்ப சாப்பிட்டு சந்தோஷப்பட்டேன். அப்போ அவர் கேட்டாராம், எப்படி நான் வரது உங்களுக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியும் ராஜா, அங்கேருந்து எங்களுக்கு செய்தி அனுப்பிட்டாங்க. எப்படி செய்தி அனுப்பினாங்க? ஏதாவது புறா மூலமாக செய்தி? இல்லை, அவர்கள் மனதில் நினைத்தால் எங்களுக்கு தெரிந்து விடும் அப்படின்னு சொன்னாராம். என்னது, மனசில் நினச்சா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒன்னே? ஆமாம். எப்படி சாத்தியப்பட்டது? என்னை பார்த்தோன்னா அவர் ராஜான்னு சொன்னார் கண்ணில் பார்த்து, அதே மாதிரி என் மனசுக்குள்ளே பிடித்தமான உணவர்களை சமைத்து கொடுத்தார், அதே போன்று அங்கேருந்து இங்கே செய்தி அனுப்புகிறார், இது என்ன இது அப்படின்னு கேட்டவுடனே அப்போ அவர் சொன்னாராம், வேறு ஒன்றும் இல்லை ராஜா, என்றைக்கு உங்கள் மனதில் நல்ல எண்ணங்கள், அமைதி, சந்தோஷங்கள், பிறருக்கு கெடுதி நினைக்காத ஒரு தன்மைகளும், பிறருக்கு நன்மை நினைக்கக்கூடிய ஒரு எண்ணங்களும், இயற்கையோடு சேர்ந்து நம்ம வாழ்கிறோமோ அன்னைக்கே ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் தெரிந்துவிடும், மனதிற்குள் நம்ம பேச ஆரம்பித்து விடுவோம், தன்னிற்குள் பேச ஆரம்பித்து விடுவோம், ஒரு தியானம் பிறக்கும், இந்த தியானத்திலிருந்து நம்ம இறைவனை காண முடியும், அப்போது உங்களுக்கு எல்லாமே சுலபமாகிவிடும் சொன்னாராம். அதுலேருந்து அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது, இனிமேல் நாட்டு மக்களுக்குண்டான மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் போனார், பிரயாணம் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் சுபீக்ஷமும் ஏற்பட்டதுங்கிற அற்புதமான இந்த சின்ன ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் மனதில் அமைதி பிறந்ததுன்னா நிச்சயம் நம்மளுக்குள்ள ஒரு மாற்றங்கள் நிகழும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது.